ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனெக் ஒர்க்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இன்ஸ்டன்ட் காஃபி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் காஃபியோட ரொம்ப ஈஸியாக செய்கிறதுனால இன்ஸ்டன்ட் காஃபி தான் நிறையா வீட்டில் விரும்பி போடுறாங்க. இதுவே நம்ம சுவையாக குடிக்கலாம். எப்பயும் போடுற காஃபி வழக்கமாக போடுறது தான், கொஞ்சம் வித்தியாசமாக நான் சொல்கிற மாதிரி போட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த இன்ஸ்டன்ட் காஃபி. உங்களுக்கு என்ன பிராண்ட் காஃபி வேணுமோ நீங்கள் அந்த பிராண்ட் காஃபி பவுடர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு எப்பயும் வந்து நர்சஸ் காஃபி தான், ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து அது குடித்து பழக்கன்றதுனால நான் அதுதான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கு ஃபஸ்ட்டு பால் வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நீங்கள் கடையில் வாங்கின பாலாக இருந்தாலும் சரி, பால்காரங்கிட்ட வாங்குறதா இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு பாலை வந்து நல்லா காய வச்சுட்டு கொஞ்சம் திக்கா அளவுக்கு வத்த வச்சுக்கோங்க. இப்போது ஒரு காஃபி கப் எடுத்துக்கோங்க. அதில் இன்ஸ்டன்ட் காஃபி, நான் வந்து அடிக்கடி நாங்கள் காஃபி குடிக்க மாட்டோம், அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன பேக்கெட் வாங்கி வச்சுக்கோம். தேவைப்படுறப்ப நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால் இப்போது உங்களுக்கு எப்படி ரொம்ப ஸ்ட்ராங்காக குடிப்பீங்களா, லைட்டாக குடிப்பீங்களா, எந்த அளவு வேணுமோ அந்த அளவு காஃபி பவுடர் உங்கள் காஃபி கப்பில் வந்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டிங்கன்னா தான் காஃபி வந்து சூப்பராக இருக்கும் குடிக்கிறதுக்கு. இப்போ தேவையான அளவு காஃபி கப்பில் வந்து காஃபி பவுடர் போட்டாச்சு. இதில் நல்லா கொதித்த பால் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிட்டு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு நல்லா கலந்துக்கணும், நல்லா நொர வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. காஃபி தூளை போட்டுட்டு நீங்கள் பால் ஊற்றுறத விட இந்த மாதிரி ஃபஸ்ட்டு காஃபி தூளையும் சர்க்கரையும் நல்லா கலந்துடணும். கலந்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் காஃபி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ உங்களுக்கு ஒரு கப்புக்கு தேவையான அளவு பால் எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி மேலே தூக்கி இப்படி ஊற்றுங்க. நல்லா குடிக்கும்போது சூடாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி குடிக்கும்போது. இது ரொம்ப ஆற்றணுன்னெலாம் அவசியம் இல்லை. இன்னொரு கப்பில் கொஞ்சமாக அந்த சூடான பாலே வச்சுட்டு அது கூடயே சேர்த்து ஆற்றுங்க. அந்த மாதிரி வைக்கும்போது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 2 டைம் மட்டும் இப்படி ஆற்றிட்டு அவ்வளோதாங்க, சுவையான இன்ஸ்டன்ட் காஃபி வந்து நம்ம தயார் பண்ணிட்டோம். உங்களுக்கு என்ன பிராண்ட் காஃபி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நர்சஸ் காஃபி பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு டைம் எங்கேயோ கிடைச்சா ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து குடித்ததுனால எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மற்ற காஃபியை விட. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் சுவையான காஃபியை போட்டு என்ஜாய் பண்ணி குடிங்க. தேங்க்யூ, பாய்.